ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் ஆர்எஸ் 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் 2023 இந்த வருஷம் லான்ச்சிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பஜாஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான மேஜரான அப்டேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பல்சர் ஆர்எஸ் 200 பிடிக்குமா இல்லாட்டி என்எஸ் 200 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் டாப் செல்லிங், நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா ஆர்எஸ் 200 அப்படின்னு சொல்லலாம். பைக்கோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பல்கியராக இருக்கும், ஆனால் அந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்டு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஹேண்ட்லிங் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் ரைடருக்கு. அண்ட் இந்த பைக்கோட சீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரைடரும் பில்லியனும் கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ண முடியும். இதெல்லாத்தையும் தாண்டி 2023 ஆர்எஸ் 200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் மேஜரான அப்டேட் என்னென்ன, அதுதானே எல்லாருக்கும் வேணும், அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்எஸ் 200 டிசைன் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக போகுதுங்க. டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஆர்எஸ் 200 எடுத்துகிட்டு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பல்சர் ஆர்எஸ் 200 மாற்ற போகிறாங்க. இப்போது 2022 மாடல் நீங்கள் ஆர்சி 200 கேடிஎம்மோட பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் தான் ஆர்எஸ் 200 வந்து 2023 மாடல் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு அப்கிரேடு கிடைக்குது. ஏன்னா இப்போ டிஜிட்டலில் அனலாக் நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம், பட் இருந்தாலும் நிறைய டெக்னாலஜி, நிறைய டெக்னிக் வந்து அந்த விஷயத்தில் கொடுக்கணும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாதிரிலாம் நம்ம கொடுக்கணும். அதே சமயம் நீங்க ஒரு டே டைம்ல ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஃபான் சைஸா இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா அது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரா மட்டும் தான் முடியும். சோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்க போறாங்க. இந்த கிளஸ்டரோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுக்க போகிறாங்க. இதனால் உங்களால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஃபியூல் வார்னிங், இந்த மாதிரியான விஷயங்கள், பைக்கில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இண்டிகேட் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபான் சைஸ் எல்லாமே ரொம்பவே பெருசு பண்ண போகிறாங்க, கலர்லேயும் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. மூணாவதான் மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ரியர் செக்ஷனும் டோட்டலாக மாற்ற போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்எஸ் 200 ரியர் செக்ஷன் அந்த டெய்ல் லைட் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவராலாக ஆர்எஸ் 200 டிசைனே வந்து மாறப்போகுது. ஸோ அதுதான் மூணாவது அப்டேட், கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்டாக்காகவே உங்களுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரண்ட்டில் 41mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு பெஸ்ட்டான மேஜரான அப்டேட் அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங்காமும் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்ஸ் அதிகமாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸும் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிகாஸ் ஆர்எஸ் 200 பார்த்தீங்கன்னா இப்போவே 2 lakhக்கும் மேலே இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணி தான், ஆனால் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை வந்து வேல்யூ பண்ண முடியும். இந்த ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருக்குமே வந்து பெஸ்ட்டான ரைடிங் ஒரு விஷயம் வந்து கொடுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது பஜாஜுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்ரன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட
பாடி பேனல்ஸ் அண்டு ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்பவே வந்து ஷார்ப் அண்ட் ஸ்லீக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ ஷார்ப்பான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் ரொம்பவே ஸ்லீக்காகவும் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஏரோடைனமிக்ஸ்னால உங்களுக்கு டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான ஒரு இனிஷியல் பிக்கப் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 300mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 230mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்க் பிரேக், நல்ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு பைக்காக RS200 இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100x80 செக்ஷன் டயரும் ரியரில் 130x70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாவில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் இருக்குது. நல்ல வைடான டயர்ஸ் தான் இருக்குது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி பெஸ்ட்டான டயர், நீங்கள் நல்ல ஒரு அந்த ஒரு லீனிங் பொசிஷனில் பைக் ரைட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரிப் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரேக்கிங்லேயும் டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸும் இருக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக அப்கமிங்கில் வரப்போகிற பைக்கில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வரப்போகுது. இதில் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் ரேஷியோவும் கம்மி ஆகுதுன்னு போது பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா பைக்கோட அந்த ஒரு வெயிட்லெஸ் ரொம்பவே வந்து பைக்கோட பர்ஃபாமன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். RS200 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் 2023 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. எனக்கு என்ன எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் டியூவல் ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸை இல்லாமல் பை ஃபங்க்ஷனலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட நியூஸ் இல்லாட்டி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா நான் போற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்படி வரலனா நம்ம சேனலை வந்து ரெகுலரா செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.